அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைனில் ஷாப்பிங் செய்பவரா நீங்கள், உங்களுக்கான பதிவு தான் இது. இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆன்லைனில் ஷாப்பிங் என்றாலே பயந்த காலம் போயிட்டு தெருமுனை கடைக்கு சென்று வாங்கும் பொருட்களை கூட நம்ம ஆன்லைனில் ஆர்டர் செய்யும் காலமாக மாறிடுச்சு இந்த டெக்னாலஜிக்கல் உலகம். ஆமாங்க, நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் செய்ய போகிறீங்களா? அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக. கூடுமானவரை பிரபலமான தளங்களிலே நீங்கள் பொருட்களை வாங்குங்க. அதாவது பிரபலமான ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு உங்கள் பொருளை ஆர்டர் செய்யுங்க. அப்போ தான் ஏதாவது அந்த ப்ராடக்ட்லேயே பிரச்சனை வந்தது அப்படின்னா கஸ்டமர் கேர் மூலயமா அந்த ப்ராடக்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை சரி செஞ்சிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தளத்துலேயும் ஷாப்பிங் செய்தாலும் அதனுடைய யூஆர்எல் முதல்ல கவனிக்கணும். அதுதான் நம்பகமான வலைத்தளம் என்றால் அதுக்கப்புறம் அந்த ஷாப்பிங்கை, அதாவது அந்த வலைத்தளம் மூலயமா நடைபெற அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் வாங்க நினைக்கும் பொருட்களை பட்டியலிட்டு கொண்டு அதனுடைய பட்ஜெட்டையும் தயார் செய்து கொண்டு நீங்கள் பல்வேறு ஆன்லைன் ஷாப்பிங், அதாவது பல்வேறு ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒப்பிட்டு பார்த்துட்டு குறைந்த விலை எங்கே கிடைக்கிறது அப்படின்னு பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஒரே பொருளை வெவ்வேறு சைட்டில், அதாவது வெவ்வேறு தளங்களில் வேறு மாதிரியான வித்தியாசங்களில் பொருள் வந்து கிடைக்குது. அதனால் சரியான பொருள் சரியான தரத்தில் சரியான விலையில் வாங்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுக்கப்புறம் பல இணையதளங்களில் ஆஃபர்கள், தள்ளுபடி, இலவசம் போன்ற சலுகைகள் தரப்பட்டிருக்கும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி இருக்கவங்கள மக்களை கவர்வதற்காகவே செய்கிற ஒரு சில பிஸ்னஸ் யுக்திகள். இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் கவனித்து தான் வாங்கணும். ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருள் எந்த தளத்தில் தரமானதாக இருக்குது, குறைந்த விலையிலையும் இருக்குது அப்படின்றத நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேடி பார்த்து தான் வாங்கணும். அவசரப்படாமல் ஒன்றுக்கு இரண்டு மூன்று தளங்களை போயிட்டு நீங்கள் ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த பொருளை, ஆனால் அதே சமயம் எந்த வலைதளத்தில் ரொம்ப சரியான பொருளை டெலிவரி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பாயிண்டாக சொன்ன மாதிரி ப்ராடக்டில் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிற ஒரு வலைதளத்தில் நீங்கள் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுங்கள். பொருளுக்கு தயாரிப்பாளர்கள் கொடுக்கும் உண்மையான வாரண்டி காலம் என்ன அப்படின்றத உறுதி செய்த பிறகு வாங்கிறது ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் டெலிவரி எப்போது, விரைவான டெலிவரிக்கு உத்தரவாதம் இருக்கா, சற்று தாமதமானால் டெலிவரிக்கு கேஷ்பேக் சலுகை இருக்கிறதா அப்படின்னா அவசியம் பார்க்க வேண்டியது கட்டாயம். ஆர்டர் செய்த பொருளை திரும்பி கொடுக்க பணத்தை திரும்பி பெற வழிவகை உள்ளதா அப்படின்றத முன்கூட்டியே பார்த்து விடுவது ரொம்பவே நல்லது. ஆர்டர் செய்யும் முன் அந்த பொருட்களுக்கான ரிவ்யூ, அதாவது ஒரு பொருளை ஆல்ரெடி ஆன்லைன் ஷாப்பிங்கில் வாங்கினவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, அதாவது ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலாக இருக்கா அப்படின்றதையும் உங்களுடைய அனுபவங்களில் அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துட்டு அதன் பிறகு அந்த பொருளின் தரத்தை தெரிந்து கொண்டு அந்த பொருளை ஆர்டர் செய்வது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வாங்கும் வாய்ப்பு உள்ளதா, இருந்தால் எக்ஸ்சேஞ்சில் நல்ல மதிப்பு கிடைக்கிறதா என்பதையும் பார்ப்பது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு செயல். நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணக்குள்ள கேஷ் ஆன் டெலிவரியை தேர்வு செய்வது மிக முக்கியமான ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிந்தவரை பொருட்களை பெறும்போது பணம் கொடுக்கும் முறையை தேர்வு செய்யுங்கள் அப்படின்றது வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குற ஒரு
முக்கியமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பொருளில் ஏதோ ஒன்று டேமேஜோ இல்லை நாம் ஆர்டர் பண்ண பொருள் வரல அப்படின்னா, அப்போது ப்ராடக்டை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கான காசை மட்டும் நம்ம டெலிவரி டைமில் கொடுத்தா கொடுக்கறது நல்லது. அதன் மூலம் பொருளை பணத்தையும் கொடுக்க முடியும். இதனால் மோசடிகள் தவிர்க்கலாம். எப்போதும் வீட்டில் உள்ள வைஃபையில் அல்லது மொபைல் டேட்டாவில் இருந்தே ஆன்லைன் பண பரிவர்த்தனை செய்யுங்க. பப்ளிக் வைஃபை மற்றும் ப்ரௌசிங் சென்டர் செல்வது அவ்வளவு பாதுகாப்பானது அல்ல அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. ஆன்லைன் கார்டு மூலம் பணம் செலுத்தும் போது கார்டின் தகவல்களை சேமிக்க வேண்டுமா என்று கேள்வி கேட்கப்படும். கார்டின் தகவல்களை சேமிப்பது அப்படின்றத தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஸோ இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். ஒரு பர்சன் நம்ம ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணக்குள்ள